தாழ்த்தப்பட்ட இனத்தை மக்களை வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக்கி அவங்கள அழகு பார்க்குற இதில் வந்து இருக்குது. இந்த நான் வந்து அனைத்து இந்த அண்ணாவோட முன்னேற்ற கழக கட்சி சந்தவேன், ஆனால் என்னோட இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறானே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அண்ணன் வடிவேல் அவர்களும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. பட்டியல சமந்த மக்கள் வந்து நல்லா மேம்மேனு வரோம்ட்டு நல்லா தனியாக எடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு படம். வெளியே வந்து இந்த படம் ஓடக்கூடாது, ஓடக்கூட மாட்டோம், இது வந்து ஒரு ஜாதிக்கான படம், நாங்கள் இதில் எந்த ஜாதியவும் எந்த ஜாதி பேரையோ யாரையோ புண்படுத்தவில்லை. வந்து நாங்களாம் வந்து அதிமுககாரங்க தான், அதுக்காக உதயநிதி வந்து அருமையாக நடிச்சிருக்காரு. ஒரு மக்கள் மத்தியில் ஒரு புரட்சி ஏற்படணும். நாங்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு உதயநிதியுடைய நாங்கள் இன்றைக்கி ஃபேனாக வந்து நிற்கிறோம். மாமன்னன் படத்துக்கு தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஸோ மக்கள்கிட்ட டேரெக்டாக போய் இந்த படம் எப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கலாம் வாங்க. வந்திருக்க படம் மாமன்னன் சூப்பராக தான் இருந்துச்சு, பார்க்கலாம், எல்லாரும் நல்லா தான் இருக்குது. மாரி செல்வராஜ் நல்லா இயக்கியிருக்காரு, நல்ல ஒரு அருமையான ஒரு படத்து, நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. சின்னவர் கேத்த படம் தான், எல்லாம் கருத்து நல்லா இருக்குது. பட்டியல சமந்த மக்கள் வந்து நல்லா மேம்மேனு வரோம்ட்டு நல்லா தனியாக எடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது படம். நல்லா கீர்த்தி சுரேஷ் நடிப்பு எப்படி படம் வந்தது உங்களை பார்க்கும் போது அந்த கேள்வி கேட்டேன். நடிச்சாங்கனாலே தெரியல, சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாமா? பார்க்கலாம், நடிப்பு பார்க்கலாம். மிகவும் உண்மையிலே அருமையான படம். தாழ்த்தப்பட்ட இனத்தை மக்களை வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக்கி அவங்கள அழகு பார்க்குற இதில் வந்து இருக்குது. இந்த நான் வந்து உங்கள்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன், நான் அனைத்து இந்த அண்ணாவோட முன்னேற்ற கழக கட்சி சந்தவேன், ஆனால் என்னோட இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறானே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அண்ணன் வடிவேல் அவர்களும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இதில் வந்து சமுதாயத்தையும் இழிப்படுத்தி பேசுகிற அந்த படமே கிடையாது, சர்ச்சை இல்லை, சர்ச்சை. சமூகநீதி பேசுகிற படம், எல்லா அடித்தட்டு மக்களும் ஒன்றா இருக்குன்னு நினச்சி இது பண்ணுற படம். அந்த படத்தில் தெளிவாக எந்த ஒரு இது இல்லாமல் கிளியராக காட்டியிருக்கா. இது மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரணும்ன்று நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ ஒரு மாவட்ட செயலாளருக்கு முன்னாடி உட்காரக்கூடாத உட்கார முடியாத சூழ்நிலையை வந்து தெள்ளந்தெளிவாக விளக்குது. என்னமோ நாங்கள் கூட எல்லோரும் நினச்சது மாதிரி வெளியே வந்து இந்த படம் ஓடக்கூடாது, ஓடக்கூட மாட்டோம், இது வந்து ஒரு ஜாதிக்கான படம், நாங்கள் இதில் எந்த ஜாதியவும் எந்த ஜாதி பேரையோ யாரையோ புண்படுத்தவில்லை. வந்து நாங்களாம் வந்து அதிமுககாரங்க தான், அதுக்காக உதயநிதி வந்து அருமையாக நடிச்சிருக்காரு. ஒரு மக்கள் மத்தியில் ஒரு புரட்சி ஏற்படணும். நாங்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு உதயநிதியுடைய நாங்கள் இன்றைக்கி ஃபேனாக வந்து நிற்கிறோம். ஒரு அருமையான திரைப்படம், இதில் வடிவேலும் வந்து அருமையாக நடிச்சிருக்காரு. ரொம்ப ஒரு அற்புதமான படம், இது வந்து எல்லா மக்களும் பார்க்க வேண்டிய படம். வந்தீங்கன்னா ஃபோனை ஏர்பிளைன் மோடில் போட்டுருங்க, சைலண்டில் போட்டுருங்க, படத்தை மூணுன்னு தெளிவாக பாருங்க. கீர்த்தி சுரேஷ் அவங்களாம் கீர்த்தி சுரேஷ் பிச்சு டாப்ல, தலை பிச்சு டாப்ல அப்படி இருந்துச்சு. தொலைச்சிட்டு உட்காந்து பார்த்துட்டு, ஆமா, ஃபோனை தொலைச்சிட்டோம், ஃபோனை தொலைச்சி படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோனை தேடி எடுத்துட்டு வரோம். ஒரே டான்ஸ் பேக் பண்ணாம, சரி ஓகே, உங்களுக்காண்டி டான்ஸ், நீங்க வாங்க சேர்ந்தாலாம், வாங்க தான் டான்ஸ் ஆட தெரியாது. ஆமா ப்ரோ, சும்மா இல்ல, மணி வரும் மணிக்கு தயாரன கேப் பண்ணிட்டு கலையனா தலவலிய போக்கி பதக்க தலையெழுத்து ரொம்ப டான்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வேற லெவல் இருக்கும் போல இருக்கு. ஸ்கிரீன் பிளே எல்லாருக்குமே இந்த காலத்துல இருந்து அந்த காலத்து ஆளுங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல எந்த ஒரு சர்ச்சையும் இல்ல, தாராளமா நீங்க குடும்ப குட்டியோட வந்து பாக்கலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மாமன்னன் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், அடுத்து வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இடத்துல சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் உங்கள் அம்பரீஷ், லவ் யூ ஆல், டாடா, பை. 90s கிட்ஸ் ஃபேவரேட்டான இலந்த வடைக்கு தகுச்சியான மாங்கா வடை ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அப்படி ஒரு ப்ராடக்ட் தான் இன்றைக்கி பார்க்குறோம். ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது, கலர்ஸ் கிடையாது, ஃப்ளேவர் கிடையாது, பட் ஆனால் ஒரிஜினல் மாங்காய் வச்சு பண்ணுறது, வெள்ளம் யூஸ் பண்ணி பண்ணுறது, ஒயிட் சுகர் கூட கிடையாது. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்லாம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, சிவகாசியில் ஐயா இயற்கை அங்காடி ஷோரூமில் தான் இருக்குது. சிவகாசியில் பத்திரகாளி உங்கள்கிட்ட தான் இந்த கடை இருக்குது. சப்போஸ் நீங்கள் சிவகாசியில் வெளியூர் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை, பேன் இந்தியா வரைக்கும் டெலிவரி பண்ணுறாங்க நம்ம ஐயா இயற்கை அங்காடி. கீழே ஆர்டர் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் ஆர்டர் பண்ணி ஆர்கானிக்காக இருங்க. தேங்க்யூ.